ஆசிஃப் அலி வந்து செமையா அவரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப என்ன சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாத மாதிரி அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. மெயினாக வந்து ஒரு ஒரு நார்மல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு என்னங்கிறதே தெரியாது, இது என்ன சொல்ல வராங்கிறதே தெரியாது. பட் என்ன அது ஒரு அந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, பயங்கரமான கண்டென்ட். அதனால் யாராக இருந்தாலும் நிறைய பேர் பார்க்க வராங்க. ரெஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் நாங்கள் மலையாளி தான், பட் மெனி தமிழ் யூ கேன் சி. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த செகண்ட் ஆஃப் லான்ச் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ குட் மூவி. விஜயராகவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஆர்மி பர்சனாக வராரு. ஸோ அவர் எதனால் வந்து ஆர்மிலேருந்து வெளியே வந்தார் அப்படின்றது தான் வந்து ஸ்டோரியோட ஓப்பனிங் லைனே. பையனை வந்து காப்பாற்ற தான் பார்ப்பாங்க, அது பண்ணக்கூடாது. பட் இந்த இதில் வந்து அப்பாவுக்கு வந்து பையன் மேலே ரொம்ப அன்பு இருக்கிறதுனால காப்பாற்ற பார்த்துருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலி சொல்லணுன்னா இது பண்ணுறது தப்பு. பார்க்க பார்க்க நமக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்கும், என்ன நம்ம மைண்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவர் பண்ணியிருப்பாரு இவர் பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஏதோ ஒன்று கனவுக்கு வேறொரு இதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக வந்துட்டு ஒன்றும் இல்லாத மாதிரி சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. அந்த ஞாபகம் வரதியை வச்சு ஒருத்தர் வந்து அவரோட பையனை வந்து காப்பாற்றுறாங்க. ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆகிடுது, அந்த இன்சிடெண்ட்டை வந்து மூடி மறைக்கிறாங்க. அது எப்படி மூடி மறைக்கிறாங்க, அது வந்து அந்த மெயின் கேரக்டர் வந்து அதை எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சில உண்மைகள் வந்து நமக்குள்ளே எப்படி வெளியில் போகாமல் பார்த்துக்கணும், அதுதான் அதோட கருத்து. நம்ம கிரிப்பிங் ஒரு பாட்டு இல்லை ஒன்றும் இல்லை, வெறும் பியூர் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்ணை பற்றி பேச போனேன்னா அப்பாவுக்கு நல்லா தெரியுது அந்த கண்ணு வெளியில் போயிடுச்சோன்னா அதில் ரெண்டு புல்லெட்டு மிஸ்ஸிங், அந்த புல்லெட் எங்கே போயிடுச்சோன்னு கேள்வி வரும். ஸோ பையன் மிஸ்ஸிங்கில் மிஸ்ஸிங்க்கு வந்துட்டு அதில் இழுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அதை மூடுறதுக்கு தான் அவர் வந்துட்டு அந்த கண்ணை மறைச்சிருக்காரு. படம் லாக் இல்லை, இட்ஸ் அ குட் ஸ்டோரி, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அதனால் பார்க்கலாம். எல்லோருமே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ண வைக்கும், என்ன அடுத்தது கண்டென்ட் வருங்கிறத வெயிட் பண்ண வைக்கும். அப்பா பையன் ரிலேஷன் செம்மையாக இருக்குங்க. சரி, ஒரு அப்பா எப்படி இருக்கணுமோ ஒரு பையன் எப்படி இருக்கணுமோ அந்த மியூச்சுவல் பாண்டிங். விஜயராகவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரிலாஸ் பேஷண்ட். ஆக்சுவலாக அவர் பேஷண்ட்டுன்றதை அவர் அக்செப்ட் பண்ணிக்காமல் அவர் வந்து இஸ் அவரோட அந்த மறதியை வந்து அவர் கோபத்து மூலமா மறைக்க ட்ரை பண்ணுறாரு.